குருசாமி, காளி அடமான வச்சு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க என்னமோ முதலாளி விட்டு பூஜைக்கு போறீங்களாமே? ஐயப்ப என்ன சோதிக்கிறார்? நான் என்ன செய்யட்டும் சொல்லு? உனக்கு எனக்கும் சம்பளம் கொடுக்கிற முதலாளி அவர். அவர் சொல்ற பேச்ச கேட்கலன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே வேலை போயிடும். சரண சொல்லி ஐயப்பனை கையெடுத்து கும்பிடத்தான் தெரியுமே தவிர எப்படி பூஜை நடத்துறதுன்னு எனக்கு தெரியாது குருசாமி. நான் வரலன்னாலும் நீங்க தைரியமா பூஜை பண்ணுங்க சாமி. பூஜை பத்தி ஒண்ணும் தெரியாத சாமிங்க கூட மனசார பூவள்ளி போட்டு ஐயப்பனை வணங்கினா போதும், அவன் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ராஜசாமி வீட்டோட பூஜை. நம்ம குருசாமி இதே தேதி அன்னைக்கு ராஜாவை கொடுத்துட்டு இங்க பூஜை பண்றாரு, அது தப்பு இல்ல? குருசாமி மேல சொல்றதுக்கு என்னப்பா இருக்குது? விளக்க பூஜைக்கு மொத்தமா பணம் கொடுக்கறதா முதலாளிதான், மலைக்கு பஸ் புக் பண்ணிட்டு மொத்தமா பணம் கொடுக்கறதா இவரு தான். இவ்வளவு ஏன் குருசாமி வீட்டுக்கு மாச மாசம் குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்கறத முதலாளி தானே? என்ன சாமிங்க எல்லாம் மாநாடு நடத்துறீங்க? உள்ள போங்க சாமி சரணம் போங்க. எதுக்கு மாலை போடுறான்? வர வர எவன் மாலை போடுறதுன்னு வ்யவஸ்தையே இல்லாம ஆயி போச்சு. பூஜைனா வர வர சாப்பாட்டுக்குன்னே வர ஆரம்பிச்சுட்டானுங்க. யார் ராணி? இந்த வீட்ல ஐயப்ப பூஜை நடக்குதுன்னு வந்த. ஆமா, உன் வீடுங்க? ஏக்கறையில. ஏண்டா இங்க பூஜை நடக்குதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? எங்க நடந்தாலும் எனக்கு தெரியும். எங்க பூஜை நடக்குது? அன்னதானம் பண்ணலாம்னு அலையறீங்க போல் இருக்குது. ஐயப்பனுக்கு அன்னதானம் பண்றீங்க, வராம இருந்தா உங்க மனசு சங்கடப்படாது? ஒன்னும் சங்கடப்படாது. இங்க ஐயப்பனுக்கு பூஜை நடத்தல, எங்க மச்சான் நாளைக்கு சிங்கப்பூருக்கு போறாரு, அவருக்காக தான் இந்த பூஜை. அப்புறம் ஐயப்ப சாமிகளை வர சொன்னீங்க? செஞ்சு வச்சதெல்லாம் ஒண்ணு கெட்டு போவாது. உன்ன மாதிரி கொட்டிக்கணும் எத்தனை சாமிங்க மாலை போட்டு வந்திருப்பாங்க. என்னமாமா சின்ன பையன் கிட்ட போய் இவ்வளவு நேரமா பேசிட்டு நிக்கிறீங்க? அவர் எப்பவுமே இப்படிதான் தம்பி, கழுத்துல மாட்டிக்கிறத கையில போட்டுப்பாரு, கையில போட்டுக்கிறத கழுத்துல மாட்டிப்பாரு. ஏங்க சாப்பாட்டு கலையில பசங்க எல்லாம் போய் சரி சமமா பேசிட்டு இருக்கீங்களே. ஆமா வாணி, தராதர இல்லாத இந்த பையன்கிட்ட நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்? டேய், இன்னைக்கு எங்க டிரைவர் வீட்டுல ஐயப்பன் பூஜை, அங்க போய் சாப்பிடு. நான் இந்த வீட்டு பூஜைக்கு வந்தேன். பூஜை இங்க இருக்கிற எல்லாமே அங்கேயே இருக்கு, அங்க போய் கொட்டிக்கா போ. அட்ரஸ் வேணுமா? எனக்கு தெரியும். பூஜை நடக்கிற எல்லாரும் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியும் போல் இருக்கு. இதுங்களுக்கு வேற வேலை. சாமி பூஜை ஆரம்பிக்கலாங்களா? என்ன குருசாமி, இன்னுமா பூஜை ஆரம்பிக்கல? பூஜைக்கு ஆஜராக வேண்டிய மச்சான் வந்து ரொம்ப நேரம் ஆயி போச்சு, போய் ஆரம்பிங்க.